Hi friends, welcome to VividTech. In the video, we use Android mobile force desktop mode option enable in the video. So force desktop mode enable தேவை வந்து உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் சோ ஸ்டெப் பை ஸ்டெப் இப்படி வந்து நாம force desktop mode enable பண்ணலாம் அப்படிங்கறத பாப்போம் இது தான் நம்ம சேனலுக்கு நீங்க first time வந்திருப்பீங்களா இருந்துச்சுனா நான் தான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு அப்படியே பாத்துல bell iconயும் click பண்ணிருங்க First step is to set your mobile settings. Settings are going to be settings about phone option. Click the software information option. Click the build number option. Tap the so, mobile வந்து type pin code. That is the continue. Developer mode has been enabled அப்படிங்கற ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு pop up ஆகும். அது pop up ஆகனதுக்கு அப்புறமா வந்து நீங்க உங்க மொபைல்ல செட்டிங்ஸ் உள்ள திரும்பவுமே போயிரணும். செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸ் கீழ ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது உங்களுக்கு developer options அப்படிங்கற மாதிரி புதுசா ஒரு ஆப்ஷன் ஒன்னு உங்களுக்கு ஷோ ஆகும். அத வந்து கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இந்த developer option-அ வந்து நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போகணும். அப்படி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போறப்ப வந்து உங்களுக்கு force desktop அதாவது வந்து force desktop mode force experimental desktop mode on secondary displays அப்படிங்கற மாதிரி ஆப்ஷன் ஒன்னு கொடுத்திருப்பாங்க சோ அதை எனேபிள் பண்ணுனா உங்களால எனேபிள் பண்ணிக்கலாம் முடியும் சோ அதை எனேபிள் பண்ணுனே வந்து இந்த மாதிரி reboot later reboot now அப்படிங்கறது கொடுக்கும் சோ இப்போ உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்ணனும்னா ரீஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாம் சோ இப்படி தான் வந்து force desktop mode வந்து நம்ம android mobile இல்லடி samsung mobile வந்து எனேபிள் பண்றது சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை subscribe பண்ணுங்க அப்படியே பார்த்துட்டு bell icon-ஐயும் click பண்ணிருங்க Thank you.